கமல் சாரா இருந்திருந்தார் அப்படின்னா ராணவுக்காக பேசியிருப்பார், ராணவுக்காக நின்றிருப்பார். அப்பீனுக்கும் சௌந்தர்யாவுக்கும் அந்த டாஸ்கை கெடுக்கிறதுக்கு எந்த அளவுக்கு பங்கு இருக்கோ அதே பங்கு அருணுக்கும் இருக்கு. சார் பயங்கரமா இருக்க போது போல இருக்கா இன்னைக்கு எபிசோடுன்னு சொல்லி எல்லாருமே அன்னைக்கு டீம் நாள் இருந்தாங்க. ஆனால் அடுத்த நாள் என்ன ப்ரொமோ கொடுக்கலாம் அப்படின்னு கூட தெரியாமல் விஜய் டிவி திணற சம்பவம் நடந்துச்சு. என்ன அறிவில்லை, மூளை இல்லை, யோசிக்கவே மாட்டேன்னு கேட்ட அதே சௌந்தர்யா ஜாக்லினையும் பார்த்து தயவு செஞ்சு அந்த கேள்வியை கேட்க சொல்லுங்கள் சார், 8 வாரத்துலேருந்து இப்படியே சொல்லிட்டுருக்கீங்க அப்படின்னா ராணுவ கடைசி வாரம் வரையும் பேசவே மாட்டார். இந்த மாதிரி முத்து குமரனுக்கு நடக்கும் அநீதி, தொடர்ந்து நடக்கும் அநீதி அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்கப்படுது. ஆனால் இவங்க ரெண்டு பேரும் எஜ்ஜு வரைக்கும் கொண்டு போய் வச்சு, கடைசி கண்டஸ்டன் வரைக்கும் கொண்டு போய் வச்சு அதுக்கப்புறம் சேவ் பண்ணீங்க அப்படின்னா அடுத்த வாரம் உருப்படியாக கேம் விளையாடுவாங்களா? ஆனால் கேம்னு வரும்போது பயங்கரமாக டஃப் கொடுத்தாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் சளிச்சவங்க இல்லைங்கிறத காமிச்சாங்க. இந்த ரயானெல்லாம் எதுக்கு இருக்காதுன்னே தெரியல. அவங்களையெல்லாம் தூக்கி தயவு செஞ்சு ஒரே வாரத்தில் டெய்லி வச்சு வச்சு உள்ளே தூக்கி போடுங்க. இந்த சமையல் வேலை, கக்கூஸ் கழுகிறது, வீட்டை கூட்டி பெருக்கிறது, இந்த வேலையெல்லாம் பண்ணட்டும், விளையாடுறவங்க கேம் விளையாட்டும். அந்த மாதிரி பிக்பாஸ் நிகழ்ச்சி சனிக்கிழமை எபிசோடெல்லாம் பார்த்தீங்களா? பார்த்தெல்லாம் சில்லறை செதற விட்டுருப்பீங்களே. ப்ரொமோவே வேறு லெவலாக வந்துச்சு. எப்பா முள்ளிகை அங்கே போட்டு அடித்து நவுத்திட்டாரிய மனுஷன் அப்படிங்கிற மாதிரிலாம் தோணுச்சா? எனக்கும் ப்ரொமோ பார்க்கும் போதெல்லாம் ஓகே, இன்றைக்கி பயங்கரமான சம்பவம் இருக்குது, வெட்டிக்க போகிறாரு சேதுண்ண. வெடித்து செதற செதறல ஹவுஸ்மேட்ஸு ஒவ்வொருத்தனுக்கும் இனிமேல் புளிய கரைச்ச மாதிரி இருக்க போகுது, இனிமேல் அவன் பொத்திக்கிட்டு கேம் விளையாடுவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் தோணுச்சா? எனக்கு தோணுச்சு ப்ரொமோ பார்க்கும்போது. ஆனால் ஷோ பார்த்து முடித்தவுடனே அப்படி தோணலை. இன்னி நான் எதிர்பார்த்தேன், இன்னி நான் என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் வேறு லெவலில் இருந்துச்சு. எல்லாத்தையுமே சப்புன்னு சுருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்னங்க ஷோ பண்ணுறீங்க, என்னதாங்க பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு மறுபடியும் மறுபடியும் வார வாரமாக நம்ம கேட்க முடியும். சார் எங்களுக்கு இந்த ஃபோர்ஸ் பத்தலை சார், இன்னி அடிக்கணும் சார் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஏன்னா ஒரு டாஸ்கையே கெடுத்து நாஸ்தி பண்ணியிருக்காங்க. அதை பற்றி கேட்குற கேள்விகள் ஃபோர்ஸாக வீரியமாக இறங்கணும்னு பார்த்தா இன்னி சொல்லப்போனால் பச்சை மிளகா மாதிரி நல்லா காரமாக சுருக்குன்னு இருக்குன்னு நினச்சேன், கொடை மிளகா மாதிரி காரமே இல்லாமல் போயிடுச்சு. என்னையா சொல்கிற, நாங்கள்லாம் பார்த்தோம் எங்களுக்கெல்லாம் அப்படி தோணலையே அப்படின்னு நீங்கள் நினச்சி ஷோவை என்ஜாய் பண்ணி கொண்டாடிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்த்து முடிக்கும் போது உங்கள் மைண்ட் செட்டு மாறிடும், கன்ஃபார்மாக மாறிடும். நேற்று நடந்த ஷோவில் அந்த சனிக்கிழமை எபிசோடை விட்டுருங்க, அமரன் படம் போட்டது, அந்த டீக்கு பிரச்சனை வந்தது, அதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. சேது அண்ணன் தொகுத்து வழங்கின அந்த நிகழ்வை பற்றி மட்டும்தான் பேச போகிறேன். அதுலேயும் ஒரு 3 டாபிக் தான். அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து மஞ்சரிக்கு நடந்த அநீதி, 2வது ராணவுக்கு நடந்த அநீதி, 3வது முத்துக்குமரனுக்கு நடக்கும் அநீதி, அதுவும் தொடர்ந்து நடக்கும் அநீதி. இந்த 3 விஷயத்தை பற்றி தான் இந்த எபிசோடில் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மஞ்சரிக்கு நடந்த அநீதியை பற்றி பேசிடுவோம். மஞ்சரிக்கு வந்து என்ன அநீதி நடந்தது அப்படிங்கிறத நேற்று எபிசோடு பார்த்தீங்கன்னா அந்த வாரம் ஃபுல்லாக நடந்த எல்லா டேஸையும் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். உதாரணமாக போன வாரம் மஞ்சரிக்கு வந்து மஞ்சரிக்கும் அருணுக்கும் நடந்த ஒரு கருத்து வேறுபாடு நடந்துச்சு பார்த்தீங்களா. இப்படின்னு ஆக்குனா ப்ரொவோக் ஆகாது, ஆகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி மஞ்சரி போட்டு ஹவுஸ்மேட்ஸும் அடித்தாங்க, சேதனனும் வந்து அடித்தார் போன வாரம் எபிசோடில். அப்போ இந்த வாரம் ஒரு எபிசோட் நடந்து முடிஞ்சிருக்கு, அதில் மஞ்சரிக்கு சில பல பிரச்சனைகளும் நடந்துச்சு. என்ன பிரச்சனை, அந்த டெவில் டாஸ்க் இருக்குது பார்த்தீங்களா, டெவில்ஸு அண்டு ஏஞ்சல்ஸ் டாஸ்க்கு, அதில் வந்து அருண் திரும்ப திரும்ப மஞ்சரியை டார்கெட் பண்ணிகிட்டே இருந்தார். எதுக்காக டார்கெட் பண்ணார் நமக்கு தெரியும், அவருக்கு ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸ் இருக்குது, அதனால் அருண் திரும்ப திரும்ப டார்கெட் பண்ணி அடித்தார். மஞ்சரி ரொம்ப அமைதியாக அந்த இடத்துல பல இடங்களில் பிஹேவ் பண்ணிட்டாங்க. ஆனால் அருணை வந்து இந்த இடத்துல எந்த கேள்வியுமே மஞ்சரிக்கு எதிராக அவங்க வச்சதுக்காக கேள்வி கேட்கவே கிடையாது. மஞ்சரி அந்த இடத்துல தாக்கப்பட்டார், இன்னி சொல்லப்போனால் அநீதி இழைக்கப்பட்ட சூழ்நிலையில் மஞ்சரி நின்றார் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. இல்லைப்பா நாளைக்கு ஒரு நாள் எபிசோடு இருக்கேன், நாளைக்கு கேட்பாங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா சந்தேகம்தான், கேட்கலாம். ஆனால் 90% கேட்காமல் போவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா டெவில் விசஸ் ஏஞ்சல்ஸ் டாஸ்க்கை பற்றி நேற்றே பேசி முடிச்சிட்டாங்க, முடித்ததுக்கப்புறம் அதை மறுபடியும் கொண்டு வருவாங்கன்னு சொல்லி உறுதியாக சொல்ல முடியாது. ஒருவேளை ஒரு 10% வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அருணுக்கும் மஞ்சரிக்கும் இருக்கிற பிரச்சனையை பற்றி பேசும்போது, அதாவது மஞ்சரிக்கையும் சௌந்தர்யா பிரச்சனையும் நடந்துச்சு பார்த்தீங்களா, அந்த பிரச்சனையை பற்றி பேசும்போது வேணால் அருணை தூக்கி வச்சு ஒரு ஊறுகாய் மாதிரி தொட்டு நக்கிக்கலாம், அந்த மாதிரி வேணால் பண்ணுறக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் போன வாரம் மஞ்சரி எந்த அளவுக்கு அடித்தாரோ அதே மாதிரி இந்த வாரம் அருணை அடிப்பார் அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான உத்தரவாதமும் கிடையாது. அருணை மட்டும் கிடையாது, அந்த அன்சிதானுங்கிற பொண்ணு நடித்தாங்க பார்த்தீங்களா, நான் இந்த வாரம் அன்பின் உருவமாக அன்பின் சுயரூபமாக இருக்கிற மஞ்சரிக்கு வாக்கு செலுத்துகிறேன், மஞ்சரிக்கு வாக்கு செலுத்துறேன்னு 4-5 டைம் சொன்னாங்க பார்த்தீங்களா. எதாக இருந்தாலும் மஞ்சரிக்கு எகெயின்ஸ்டாகவே நின்னாங்க பார்த்தீங்களா, அந்த ஹார்டினை பிடுங்கிட்டு போகிற வன்முறையோடு பிடுங்கிட்டு போனாங்க பாருங்கள். அதை பற்றியெல்லாம் இன்னும் ஸ்ட்ராங்காக கேட்டிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு.
ஆனால் எதுவுமே மஞ்சரிக்கு ஆதரவாக பேசவே இல்லை. இன்னி சொல்ல போனால் மஞ்சரிக்கு அநீதி இழைச்ச மாதிரி தான் அந்த சூழல் இருந்தது. டாஸ்கை பற்றி பேசும்போது கூட டாஸ்கில் ஃபஸ்ட்டு டே பண்ண டெவில் எபிசோட் டெவிலாக பண்ண எல்லாருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க மெஜாரிட்டியாக. அதில் வந்து குறிப்பாக சௌந்தர்யா, ஜாக்லின், அருண் மூணு பேருமே அதுலேருந்து வெளியில் போயிட்டாங்க அப்படிங்கிறதும் பச்சையாக தெரிஞ்சது. அப்போ அந்த மூணு பேருக்குமே, ஜாக்லினுக்கும் சௌந்தர்யாவுக்கும் இந்த டாஸ்க்கை கெடுக்கிறதுக்கு எந்த அளவுக்கு பங்கு இருக்கோ அதே பங்கு அருணுக்கும் இருக்குது. அப்போ அருணையும் கேள்வி கேட்டிருக்கணும், ஆனால் அருண் அந்த இடத்துல கேள்வி கேட்கவே இல்லை. அருண் ஏதோ உத்தம புத்திரங்கிற மாதிரியும் நான் கோவா கேங்களையே சேரலங்கிற மாதிரியும் அருண் எழுத்து நின்று சொல்கிறாரு. அதை ஒரு கருத்தாக கேட்குறாரு. அவங்கனால கேமே சில இடங்களில் ஸ்பாயில் ஆகுது, இல்லை இல்லை பா ஸ்கெட்டே போகுது அப்படிங்கிற மாதிரி அருண் கருத்து சொல்கிறாரு. ஆனால் அருணும் தான் ஒரு காரணமாக இருந்தார் அந்த டாஸ்க்கு நாசமாக போகிறதுக்கு. அந்த மூணு பேருமே அந்த டெவிலாக சரியாக பெர்ஃபார்ம் பண்ணலை. ஏன்னா மூணு பேர்த்துட்டையுமே ஆட்டின்னு இல்லை, மூணு பேர்த்துட்டையுமே ஆட்டின்னு இல்லாதனால மூணு பேருமே அதை சொதப்பியிருக்காங்க அப்படிங்கிறது பச்சையாக தெரிஞ்சுது. ஜாக்லினையும் சௌந்தர்யையும் அடித்த மாதிரி அருணையும் அடிச்சிருக்கணும், அடிக்கலை. டாஸ்க்கை பற்றி பேசி முடிச்சிட்டாங்க அப்படின்னா நாளைக்கு அதை பற்றி பேச போகிறாங்களா? பேச மாட்டாங்க. அப்போது இந்த இடத்துல அருண் மஞ்சரின்னு ஒரு பிரச்சனை வரும்போது, போன வாரம் கேள்வி கேட்ட சேது அண்ணன் பிக்பாஸ் குழு கேட்க சொல்லிச்சு கேட்டீங்க அப்படின்னா இந்த வாரம் ஏன் அந்த கேள்வியை கேட்கலை அருணுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். இந்த பாயிண்டில் மஞ்சரிக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக தெரியுது. அது மட்டும் இல்லை, இந்த டெவில் விசஸ் ஏஞ்சல் டாஸ்கில் ஃபஸ்ட்டு டே டெவிலாக பர்ஃபார்ம் பண்ண ஒரு சிலர் பண்ண நல்ல பர்ஃபார்மன்ஸ்னால அந்த அன்னைக்கு எபிசோடே பீக். லைவெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200,000 பேர் லைவ் பார்க்குறாங்க. அந்த ஹாட் ஸ்டாரில் லைவ் எவ்வளோ பேர் பார்க்குறாங்கன்னு காட்டும், 200,000 பார்வையாளர்கள் பார்த்துட்டு இருந்தாங்க. அந்தளவுக்கு அது பீக்கிலிருந்து மூமெண்ட் அது. அதே அந்த கட் பண்ணி ப்ரொமோ, 6 ப்ரொமோ வெளியாகுது, 6 ப்ரொமோவுமே வியூஸ் பிச்சுக்கிட்டு போகுது. சார் பயங்கரமாக இருக்க போகுது போல் இருக்கடா இன்றைக்கி எபிசோடுன்னு சொல்லி எல்லாருமே அன்றைக்கி டிவி நாள் இருந்தாங்க. ஆனால் அடுத்த நாள் என்ன ப்ரொமோ கொடுக்கலாம் அப்படின்னு கூட தெரியாமல் விஜய் டிவி திணற சம்பவமும் நடந்துச்சு. அடுத்த நாள் லைவ் பார்க்கும்போது 20,000 பேர், 30,000 பேர் என்னடா எல்லாம் புடுங்கி விளையாண்டுருக்கிறீங்க புடுங்கிக்கலான்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்டும் போட்டிருந்தாங்க. அந்த அளவுக்கு கழுவி ஊற்றின ஒரு நாளாக மாறிச்சு. அப்போது அந்த டாஸ்க்கை சரியாக பர்ஃபார்ம் பண்ணாத அந்த 2வது நாள் டெவிலாக இருந்த அத்தனை பேரையும் நிற்க வச்சு இவ்வளவு கேவலமாக ஒரு கேம் விளையாடுவீங்க அப்படின்னு அத்தனை பேர்ட்டையும் கேட்க வேண்டிய கேள்வியை 2 பேர்கிட்ட கேட்டு முடிச்சிட்டாரு. 2 பேர் அந்த 7 பேருமே, அந்த 2வது நாள் டெவிலாக இருந்தால் அந்த 8 பேருமே அதுக்கு காரணமாக இருக்காங்க. அதை பற்றியெல்லாம் கேட்கல, அதை பற்றி மேலோட்டமாக சொல்லி விட்டுட்டு போயிட்டு அதுக்கு முன்னாடி நாள் ஜாக்லின் சௌந்தர்யாவும் பண்ண வேலையை பற்றி மட்டும் கேட்குறது, அதுக்கு அடுத்த நாள் ஜாக்லின் சௌந்தர்யா ரஞ்சித்து அந்த ஜெஃப்ரி இவங்க பண்ண வேலையை பற்றி மட்டும் கேட்டுட்டு மற்ற யார் பண்ணதையுமே கேட்காம விட்டு நழுவிட்டு போனது ரொம்ப ஒரு மாதிரி அன்எத்திக்கலாக இருந்தது. சரியான ஒரு ஹோஸ்டிங் முறையே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அது தோணுச்சு. அந்த இடத்துல எல்லாத்தையுமே கேட்க வேண்டிய கேள்வியை எல்லாத்து மேலேயுமே போட வேண்டிய பழியை ஃபஸ்ட்டு நாள் யார் நல்லா பண்ணாங்களோ அவங்கள மட்டும் பாராட்டிட்டு மற்ற எல்லாத்து மேலேயுமே வைக்க வேண்டிய ஒரு கேள்விக்குரிய 2 பேர் மேலே மட்டும் வச்சுட்டு முடிச்சிட்டாரு. பார்க்குறதுக்கே ரொம்ப கேவலமாக தான் இருந்தது. அது ஏன் எனக்குன்னு தெரியல. இது ஒரு சம்பவம். 2வது சம்பவம் என்னென்னா ராணுவுக்கு நடந்த அநீதி. ராணுவுக்கு என்னப்பா அநீதி நடந்திருக்கு? ராணுவ தான் எந்த கேள்வி கேட்டாலும் பதிலே சொல்ல மாட்டேங்கிறாரு. சேதனனை எனச்சு ஏதாவது சொல்லுப்பா அப்படின்னு கேட்கவும் செய்கிறாரு, ஆனாலும் சொல்ல மாட்டேங்கிறார் அப்படின்னு தோணும். எனக்கு கூட ஒரு இடத்துல தோணுச்சு என்னன்னா, ராணுவ வந்து எனச்சு நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லும்போது ராணுவ சொல்லியிருக்கலாம், சார் இந்த மாதிரி நான் வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மராக சௌந்தர்யாவை தேர்ந்தெடுத்தேன், அந்த தேர்ந்தெடுக்கும் போதே சௌந்தர்யா ஒரு கான்வர்சேஷன் பில்ட் பண்ணாங்க, என்னன்னா உனக்கு அறிவே இல்லை, உனக்கு மூளையே இல்லை, நான் சொன்னேங்கிறதுக்காக நீ என்னை சொல்கிறையாடா, நீ கொஞ்சம் கூட யோசிக்க முடியாது கேட்டாங்க. எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா, சார் நான் மட்டும்தான் சௌந்தர்யாவை குத்துனேன்னு நினச்சேன், ஆனால் சௌந்தர்யாவை வந்து மட்டும் பல பேர் குத்துனாங்க, என்ன சௌந்தர்யா கேங் மட்டும்தான் குத்துச்சு? அதே மாதிரி ஜாக்லினும் சௌந்தர்யாவை தான் குத்துனாங்க. உனக்கு எனக்கு ஒரு கேள்வி இருக்குது, என்ன அறிவில்லை மூளை இல்லை யோசிக்கவே மாட்டேன்னு கேட்ட அதே சௌந்தர்யா ஜாக்லினையும் பார்த்து தயவு செஞ்சு அந்த கேள்வியை கேட்க சொல்லுங்கள் சார் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிதான் வச்சுக்கோங்களேன், அந்த நேரம் சரியான பீக்காக இருந்திருக்கும், வேறு லெவலில் போயிருக்கும் அந்த எபிசோடு. அது எனக்கு புரிஞ்சுது, என்னடா அந்த பையன் பேசவே மாட்டாரு, அவர் பக்கம் இருக்கிற நியாயத்தை கூட சொல்ல மாட்டார் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு, உண்மையிலேயே தோணுச்சு. ஆனால் அந்த பையன் பேசலை. எனக்கு புரியுது அவர்னால் வந்து கோர்வையாக பேசுகிறதும் பாயிண்ட் எடுத்து வைக்கிறதும் நினைவுபடுத்தி அடுக்கிறதும் அப்படிங்கிற இடத்துல அவர் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்கார். சௌந்தர்யாவுக்கு அவருடைய குரல் வீக்கு அப்படின்னா இவருக்கு இவருடைய வாதத்திறமை இல்லை அப்படிங்கிறது தெளிவாக புரியுது. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை.
இப்போ இந்த இடத்துல ஒருவேளை கமல்ஹாசனாக இருந்திருந்தார் அப்படின்னா, ஹோஸ்டிங்காக கமல் சாராக இருந்திருந்தார் அப்படின்னா, ராணுவுக்காக பேசியிருப்பார், ராணுவுக்காக நின்றிருப்பார். ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த 7 சீசன்லேயுமே யாராவது ஒருத்தர் தன்னுடைய பாயிண்ட்டை எடுத்து வைக்க முடியல அப்படின்னா, அந்த இடத்துல கமல் சார் அவங்களுக்காக பாயிண்ட் எடுத்து பேசி எதிர்த்து நிற்கிறவங்களை அடிச்சிருக்காரு, அடி வாங்கியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு நிகழ்வு இங்கே நடக்கலை அப்படிங்கும் போது, இங்கே சேதனை செய்யலைங்கும் போது, நீங்கள் பாயிண்டை வச்சு உங்கள் வாதத்தை சொன்னால் தான் உங்களுக்கு ஆதரவாக நான் நிற்பேன் அப்படிங்கிறது ஒரு விதமான அநீதி தான். அது ஒரு விதமான அநீதி. சௌந்தர்யாவுக்கு ஒரு குரல் வலிமை இல்லை அப்படிங்கிறது, அதை யாராவது பேசுனாங்கன்னா ஒரு பாடி ஷேமிங் அப்படின்னா, இவருக்கு வாதத்திறமை இல்லை அப்படிங்கிறதும், அதை திரும்ப புரிதல் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படி, அதாவது லேட்டாக புரிஞ்சுக்கிறாரு, லேட் பிக்கப்பாக இருக்கார் அப்படிங்கிறது அவரோட குறையாக இருக்கலாம். அதை திரும்ப திரும்ப சொல்லி ஒரு டீம் வந்து ஃப்ரேம் பண்ணிட்டு இருக்காங்க. நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், ராணவ் வந்து மட்டும் இந்த கோவா கேங் அப்படிங்கிறவங்க திரும்ப திரும்ப அறிவில்லை மூளை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த வியாழக்கிழமை நைட்டு நீங்கள் எபிசோடு பார்த்தீங்கன்னு தெரிஞ்சிருக்கும், அதில் இந்த ரயான் அவங்க கூட பெரிய புடுங்கி மாதிரி சொல்லியிருப்பான், உனக்கு அறிவே இல்லை மூளை இல்லைன்னு சொல்லி அந்த மாதிரி திரும்ப திரும்ப சொல்லி ஃப்ரேம் பண்ணுறாங்க. இதை சேதனை வரும்போது வர்ற வாரத்தில் அட்ரஸ் பண்ணணும்னு நான் நினச்சேன். இப்போ ஒரு சரியான சான்ஸ் கிடச்சிது, ஒரு நல்ல சந்தர்ப்பம் இருந்தது, அதை அட்ரஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் ராணுவம் பேசுனாதான் நான் பேசுவேன்னு சொல்லி ராணுவ வந்த ஃபஸ்ட்டு வாரத்துலேருந்து இப்படியே சொல்லிட்டுருக்கீங்க அப்படின்னா, ராணுவ கடைசி வார வரையும் பேசவே மாட்டார். நான் சொல்கிறேன், ராணுவ கடைசி வார வரைக்கும் அவர்னால அவர் பாயிண்ட்டை எடுத்து வைக்கவே முடியாது, அவருக்கு எடுத்து வைக்க தெரியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ராணுவ விட்டுருவீங்களா? அப்படியே ஒருத்தர்னால அந்த வாதத்தை எடுத்து வைக்க அவருக்கு அந்த வாத திறமை இல்லை அப்படிங்கிறனால அவர் அப்படியே விட்டுறலாமா? அவருக்கு நடக்கிற அநீதியெல்லாம் பார்த்துட்டு மூடிட்டு இருந்துடலாமா அப்படிங்கிறத எதார்த்தமான கேள்வி. எனக்கு அந்த கேள்வி பயங்கரமாக வந்துச்சு. ஃபஸ்ட்டு ராணுவம் நானும் பேசணும்னு நினச்சேன், ஆனால் அந்த அவன் அவருக்கு வந்து இயல்பாகவே அதை பேச வரல அப்படிங்கும் போது, அந்த பேச்சை வந்து யார் எடுத்துகிட்டு போகணும், அவருக்காக யார் குரல் கொடுக்கணும்? கன்ஃபார்மாக சொல்கிறேன், சேதனம் தான் குரல் கொடுத்துருக்கணும், அவர் தான் நிற்கணும். அவர் நிற்கலை, ராணுவுக்காக நிற்கலை, ராணுவுக்கு ஒரு பிரச்சனை நடக்கும்போது இவர் வரலை அப்படின்னா திரும்ப திரும்ப அவர் அடிக்க தானே செய்வாங்க, திரும்ப திரும்ப அதே வார்த்தை தானே பயன்படுத்துவாங்க. இப்போ இந்த வாரம் ஒரு கொட்டை விட்டாரா? இது ராணுவுக்கு நடந்த அநீதியாக புரியுதா உங்களுக்கு? இப்போது இதுக்கு முன்னாடி எபிசோடு நீங்கள் பாருங்கள், எனக்கு சரியாக நினைவில்லை யாருக்காக நினைவில்லை, ஆனால் ஒரு இடத்துல கமல் சார் மென்ஷன் பண்ணி அவருக்கு பேச தெரியல அப்படின்னா நான் பேசுவேன்னு சொல்லி ஒரு இடத்துல பேசியிருக்கிற மாதிரி எனக்கு நினைவு இருக்குது. ஆனால் பல இடங்களில் ஒரு அநீதியை ஒருத்தர் சொல்லலை கேட்கலை அப்படின்னா அவர் கன்ஃபார்மாக கேட்டிருக்காரு. அது பல இடங்களில் நடந்திருக்கு, இங்கேயும் நடக்கும்னு நான் நினச்சேன், நடக்கலை. இது சேதன மேலத்தப்பா, டைரக்டர் டீம் மேலத்தப்பா, இல்லை அந்த ப்ரொடியூசர் மேலத்தப்பா, இல்லை கட் பண்ணி தூக்கி போட்டிங்களா, அந்த தப்பாக எதுவுமே தெரில. ஆனால் இது மிகப்பெரிய அநீதி அப்படிங்கிறது கன்ஃபார்மாக தெரியுது. கடைசியாக லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமரனுக்கு நடக்கும் அநீதி, தொடர்ந்து நடக்கும் அநீதி அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்கப்படுது. அதுலேயும் குறிப்போ ஒரு விஷயம் சொல்லணும், நேற்று வந்து அந்த நடந்த எபிசோடு முழுசுலையுமே கோவா கேங் பலமாக தாக்கப்பட்டிருக்காங்க. அது ஒரு விஷயந்தான் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது. இவங்க புள்ளி பண்ணுறாங்க, இவங்க வந்து டாமினேட் பண்ணுறாங்க, ஒரு 5 பேர் மெஜாரிட்டியாக முடிவெடுக்கிறது. 5 பேரில் ரஞ்சித்தனை அவ்வளோ பெருசாக ஈடுபாடு இல்லைனாலும் மிச்ச 4 பேர் மெஜாரிட்டியாக முடிவெடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பலவீனப்படுத்துது மற்றவங்களையெல்லாம். ஒருத்தரை டார்கெட் பண்ணுறாங்க, டார்கெட் பண்ணி அடிக்கிறாங்க, குறிப்பாக சாச்சனா மஞ்சரி ராணவை பயங்கரமாக டார்கெட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பச்சையாகவே தெரியுது அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருச்சு. அதனால் இவரும் சேர்ந்து அடிக்கிறார். மற்ற தனித்தனியாக விளையாடுற இண்டிவிஜுவல் பிளேயர்ஸ் எல்லாம் இன்செக்யூராக ஃபீல் பண்ணுறாங்க, அதாவது தங்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் ஒரு நிலைமை இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி அந்த கேங்கில் போய் இணைஞ்சிடணும்னு நினைக்கிற அளவுக்கு அவங்க பண்ணுற வேலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி. தர்ஷிகா கூட ஒரு நைட்டு முத்துக்குமரன்ட்ட பேசும்போது சொல்லியிருப்பாங்க, எனக்கு அதுதான் வந்து நான் தான் அது அந்த கேங்கில் தான் நான் இருக்கணும், ஆனால் நான் தனியாக இருக்கேன், எனக்கு ஃபீலிங்காக இருக்குது, பயமாக இருக்குது, பயம் அதாவது நான் வந்து தனிமையாக இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேங்கிற மாதிரி சொல்லி முத்துக்குமரன்ட்ட ஃபீல் பண்ணியிருப்பாங்க. முத்துக்குமரன் சமாதானப்படுத்தியிருப்பார். அந்த மாதிரி ஒரு கேங்காக அங்கே உருவாகியிருக்காங்க, இது தப்புன்னு சொல்லி அட்ரஸ் பண்ணுறாரு. உங்களால் மற்றவங்களுடைய கேம் ஸ்பிரிட்டும் பாதிக்கப்படுது, நீங்கள் ஒருத்தரை ஒருத்தர் காப்பாற்றணும்னு நினச்சி மற்றவங்களையும் சேர்த்து நீங்கள் அடிச்சுட்டுக்கிறீங்கன்னு சொல்லி அந்த பேசின விதம் அடித்தது அந்த கோவா கேங்கு நீங்கள் உங்களுக்குள்ளே ரூல்ஸ் போட்டதை கிழிச்சு போட்டு வன்மையாக கண்டிக்கிறேன். அவங்க போட்டிருந்த அந்த 5 ரூல்ஸ் எழுதிட்டு வந்து அந்த பேப்பரை கிழிச்சு போட்டது வரைக்கும் நல்லா இருந்துச்சு. இன்னி சொல்லப்போனால் கதவு வேணால் சொல்லி திறக்க சொல்கிறேன், நீங்கள் உள்ளேருந்து சப்போர்ட் பண்ணாதீங்க, அது பார்க்கறதுக்கு நல்லாவே இல்லை, வெளில வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், அதுதான் நல்லாயிருக்கும். நான் வேணால் சொல்லி திறக்க சொல்கிறேன், யாரெல்லாம் வெளியே வந்து நினைக்கிறீங்களோ வெளியில் வந்துருங்க அப்படின்னு சொன்னது. அந்தளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக போய் கண்டிக்கிறாரு, புரியுதுங்களா? எக்ஸ்ட்ரீமாக போய் அந்த கோவா கேங்கை கண்டிக்கிறாரு. பார்க்குற இந்த நிகழ்ச்சி வந்து சுவாரஸ்யமாக இருக்கும்னு நினச்சி தான் நாங்கள்லாம் பார்க்குறோம், இந்த கேம் சுவாரஸ்யமாக இருக்கும்னு நினச்சி தான் நாங்கள்லாம் பார்க்குறோம்.
ஆனால் நீங்கள் வந்து இதை வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி இரிட்டேட் பண்ணுற மாதிரி எங்களையெல்லாம் முட்டாளாக்கிட்டு இருக்கிறீங்க, அதுக்கு நான் ஒரு காலம் அனுமதிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வன்மையாக கண்டிக்கிறார். கண்டிச்சுட்டு ஜாக்லினையும் சௌந்தர்யாவும் சேவ் பண்ணுறாரு. நான் என்ன கேட்குறேன், இது வரைக்கும் நடந்த எபிசோடில் கிட்டத்தட்ட 63 நாள் 9வது வாரத்தில் இருக்கும். இந்த 9வது வாரம் வரைக்கும் யாரையுமே சனிக்கிழமை சேவ் பண்ணவே இல்லை. இவ்வளோ அடி அடிச்சுட்டு இந்த அளவுக்கு அவங்கள போட்டு கார்னர் பண்ணிவிட்டு சனிக்கிழமை எடுத்த ஃபஸ்ட்டு 2 கண்டஸ்டண்ட்டாக ஜாக்லினையும் சௌந்தர்யாவும் சேவ் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்படி ஒரு அடுத்த வாரம் கேமை வந்து கரெக்டாக விளையாடணுங்கிற ஒரு பயம் வரும். நியாயப்படி பார்த்தா நீங்கள் சேவ் பண்ணியிருக்க வேண்டியது முத்துக்குமரனை, ஏன்னா அவர் தான் வாக்கில் லீடிங்கில் இருக்கார், ஓட்டின் அடிப்படையில் அவர் தான் லீடிங்கில் இருக்கார், அவர் தான் சேவ் பண்ணியிருக்கணும். அவருக்கு இந்த இடத்துல அநீதி நடந்திருக்கு. வார வாரம் அவர் நாமினேஷனில் வரும்போதெல்லாம் அவர் தான் லீடிங்காக ஓட்டு வாங்குறாரு, ஆனால் அவர் வார வாரம் முதல்ல சேவ் பண்ணுறதா கிடையவே கிடையாது. அப்படி இருக்கிற சூழ்நிலை இவங்க ரெண்டு பேர்த்த சேவ் பண்ணுறதுக்கு என்ன அவசியம் இருக்குது? நான் இவங்க ரெண்டு பேர்த்த எஜ்ஜு வரைக்கும் கொண்டு போய் வச்சு கடைசி கண்டஸ்டன்ட் வரைக்கும் கொண்டு போய் வச்சு அதுக்கப்புறம் சேவ் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த வாரம் உருப்படியாக கேம் விளையாடுவாங்களா? இது வரைக்கும் அவங்க விளையாண்டு ஒன்றும் கிளிக்கலை, நல்லா பளிச்சுன்னு தெரியுது. இனிமேலாவது ஒழுக்கமாக கிளிக்கணும் அப்படின்னா இந்த கோவா கேங்கில் இருக்கிற அந்த 3 கண்டஸ்டண்ட்டையும் கடைசி வரைக்கும் கொண்டு போய் நிறுத்தி ஒரு மாதிரி பயமுறுத்தி விட்டு அவங்கள பயப்படுத்தி விட்டு அதுக்கப்புறம் சேவ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த அடுத்த வார நிகழ்ச்சி எவ்வளவு சுவாரஸ்யமாக அவங்க கொண்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் அவங்களை கொண்டு முன்னால் சேவ் பண்ணாலும் அவங்க என்ன நினச்சிருக்காங்க தெரியுமா, நம்மளுக்கு வந்து மக்கள் வாக்கு இருக்குது, நம்ம என்ன பண்ணாலும் மக்கள் நம்மளை சேவ் பண்ணுவாங்க, இந்தாலும் வந்து நம்ம அடித்தா என்ன அதை பற்றி இந்த காதில் வாங்கி இந்த அப்படி தான் பேசி அந்த நிகழ்ச்சி முடிஞ்சோடனே அதான் பேசினாங்க. நம்ம வந்து பேசாமலாம் இருக்க முடியாது, என்ன இந்த வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் என்ன நினச்சிட்ருக்காங்கன்னு புரிஞ்சிருச்சு, அவங்களுடைய புத்தி நமக்கு புரிஞ்சிருச்சு தெரிஞ்சிருச்சு, அதனால் இவங்கள்ட்ட பார்த்து நடந்துக்கலாம், கேமாக வரும்போது கேமாக தனித்தனியாக போய்க்கலாம், பிரச்சனை வரும்போது தனித்தனியாக பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுக்கிறாங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் மாறின மாதிரி தெரியலையே, மாறாதுன்னு நான் நினைக்கிறேன். ஒரு நாள் 2 நாள் அந்த அடித்த ஹீட் இருக்கும், அவ்வளோதான். ஒரு நாள் இருந்ததுன்னா பெரிய விஷயம், 2வது நாள் போச்சுன்னா அதோட பெரிய விஷயம், அவ்வளோதான் இருக்கும். 3வது நாள் மறுபடியும் அதே கேங்கு மறுபடியும் அதே மாதிரி தான் பண்ண போகிறாங்க. வேணா பாருங்கள், இந்த மாதிரி சேவ் பண்ணிங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் கொண்டு போய் சேவ் பண்ணால் நல்லா இருந்திருக்கும். துக்குமரனை இந்த இடத்துல நீங்கள் சேவ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அவருக்கு இன்னும் கூடுதல் கான்ஃபிடன்ஸ் கிடச்சிருக்கும். அவர் ஏற்கனவே கேமை நல்லா கொண்டு போயிட்டுருக்காரு. நேற்று அந்த வச்சு விளக்கம் கேட்பாங்க, கோவா கேங் பண்ணுறதுனால உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி தனித்தனியாக சொல்லுங்கன்னு கேட்பாங்க. அதில் உருப்படியாக கருத்து சொன்னது 2 பேர் தான், ஒன்று தீபக்கண்ணா இன்னொன்று வந்து முத்துக்குமரன். இந்த 2 பேர் தான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க இவங்க பண்ணுறதுனால என்ன நடக்குதுன்னு சொல்லி. சத்தியான ஒருத்தர் எழுந்து இவங்களை பார்க்கும்போது ஹைனா கூட்டமாக இருக்குது, அவ்வளோதான், அதோட முடிச்சிட்டாங்க. மிச்சபடி வேறு யார் சொன்ன விளக்கமும், மஞ்சரி சொன்ன விளக்கம் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு, வேறு யார் சொன்ன விளக்கமும் பெருசாக இல்லவே இல்லை. முத்துக்குமரன் அந்தளவுக்கு கேமு புரிதலோடு இருக்கிறப்பில் உள்ள யாருக்குள்ளையுமே ஃப்ரெண்ட்ஷிப் வேண்டாம், ஏன்னா உன்னை அடிக்க வேண்டிய சூழ்நிலை வரும், ஃப்ரெண்ட் ஆகிட்டேன் அப்படின்னா உன் அடிக்க முடியாது, அதனால் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு நிதானம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல உண்மையிலே அந்த மனுஷனை பாராட்டியே ஆகணும். அப்படியாப்பட்ட ஒருத்தரை நீங்கள் இன்னும் என்கரேஜ் பண்ணுற மாதிரி அவரை ஃபஸ்ட்டு சேவ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, அவரை தூக்கி விட்டுருந்தீங்க அப்படின்னா, அவர் இன்னும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு என்ன பண்ணாலும் அந்த மனுஷன் யோசிச்சிருப்பார். சரி வேண்டாம், முத்துக்குமன்னு சேவ் பண்ண வேண்டாம், முத்துக்குமனுக்கு தலகனை ஏறி நினச்சிங்க அப்படின்னா வேறு யாராவது உருப்படாத கண்டஸ்ட் அடுத்த வாரம் யாராவது வெளியில் போவாங்கன்னு நினைப்பாங்க பார்த்தீங்களா, லாஸ்ட் 2 இருப்பாங்க, அவங்க நேரம் சேவ் பண்ண வேண்டியதானே, எதுக்காக ஜாக்லையும் சௌந்தர்யும் சேவ் பண்ணுறீங்க? இந்த இடம் தான் நம்மளுக்கு இந்த பிக்பாஸை வந்து வெறுக்க வைக்கிற இடங்களா, பச்சையாக தெரியுது, பளிச்சுன்னு தெரியுது. இந்த கேமில் நம்மளுக்கு வந்து இவங்களுக்கெல்லாம் உள்ளே விளையாடுறவங்களுக்கெல்லாம் என்ன புரிதல் இருக்குது அப்படிங்கிறத வார வாரம் நம்ம பார்க்குறோம். எந்த கேள்விக்குமே நேரடி பதில் கிடையாது, ஏன்னா புனிதர்கள் மாதிரி தங்களை காமிச்சிக்கிறதுக்காக பல வேலைகள் செய்கிறாங்கன்னு சொல்லி சேது அண்ணனும் சொல்கிறாரு. நம்மளுக்கும் அது புரியுது, பார்த்தாலே இவங்க வந்து ரொம்ப பச்சையாக நடிக்கிறாங்கிறது புரியுது. ஒருத்தர் ஒருத்தர் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறது, ஒருத்தர் ஒருத்தர் லவ் பண்ணுறது, ஒருத்தர் ஒருத்தர் அஃபேர் வச்சுக்கிறது, இதெல்லாம் புரியுது. ஆனால் எல்லா சீசன்லையும் இது இருந்துச்சு, எங்கேயுமே இது இல்லாமலாம் கிடையாது. எல்லா சீசனும் இது இருந்தாலும் கேம்னு வரும்போது ஸ்பிரிட்டு வேறு மாதிரி மாறிடும். இன்னி சொல்லப்போனால் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக உள்ளே இருந்து வெளியில் வந்த கேங் வந்து அந்த கவின் சாண்டி இவங்கெல்லாம் இருந்த கேங்கு தான் ரொம்ப உள்ள ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்து வெளியில் வந்த கேங். உள்ளேயும் ஃப்ரெண்டாக இருந்தாங்க, வெளியில் ஃப்ரெண்டாக இருந்தாங்க. ஆனால் கேம்னு வரும்போது பயங்கரமாக டஃப் கொடுத்தாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் சளிச்சவங்க இல்லைங்கிறத காமிச்சாங்க, அந்த கேம் ஸ்பிரிட்டோடு விளையாண்டாங்க, அந்த மாதிரி தெளிவாக நல்லா இருந்தது. அந்த மாதிரி இந்த கேங் இல்லை, கேம்னு வரும்போது ஒழுக்கமாக பர்ஃபார்ம் பண்ணுறதில்ல, ஏதாவது கேட்கும் போதும் சரியாக சொல்கிறதில்ல அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு இதெல்லாம் பார்த்துட்டு ஏன்டா அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ரஞ்சித் அண்ணங்கிட்ட சேதுன்னா ஒரு கேள்வி கேட்குறாரு, நீங்கள் வந்து டெவலப் பண்ணும்போது நான் ரொம்ப உங்கள்கிட்ட எதிர்பார்த்தேன், உங்களால் பண்ணவே முடியல, ஒரு டாஸ்க்காக டாஸ்க்காக பார்த்து விளையாட மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டார். டெவில்னால் என்ன? வில்லனை மாதிரி காமிச்சுக்கிறது, அந்த அதிலே தெரியும், கருணை இல்லாமல் இரக்கம் இல்லாமல் எந்த விதமான ஒரு
கெஞ்சுறது அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் டாமினேட் பண்ணுற ஒரு ஆளாக இருக்கணும் அப்படின்னா என்ன வில்லன் தான், அது டெவில் அப்படிங்கிற பேர் வேணால் வச்சுக்கலாம், வில்லன் தான் அந்த கேரக்டரோட நேம். வில்லனாக நடித்த ஒரு கேரக்டர் ரஞ்சித் அண்ணா, பல படங்களில் வில்லனாக நடித்தவர், அவருனால கூட அதை சரியாக கேரி பண்ண முடியல அப்படிங்கிறது மிக, அது சேதனை சொல்லும் போது தான் நானே புரிஞ்சுக்கிறேன். இவருனால ஏன் எனக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல, ஒருவேளை இவர் அந்த வில்லன் கேரக்டரை ஏதாவது ஒன்று கொண்டு வந்திருந்தார் அப்படின்னா இன்னும் அந்த அவர் ஒருத்தர் அந்த எபிசோடையே தாங்கி கொண்டு போயிருப்பார் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. சும்மா வந்து ஏன்னு கத்துறது, அதோடு நிறுத்திட்டு போயிட்டார். எல்லாருமே அதான் சொன்னாங்க, அவ்வளவு ஒரு மோசமான ஒரு கேம் பிளேவாக ரஞ்சித் அண்ணன் கேம் பிளேவே இருந்துச்சு அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் சொல்லி சேதனை சொல்லும் போது தான் நானும் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா இவரும் நடிகர் பார்த்திவனும் ரஞ்சித்தும் சேர்ந்து ஒரு படம் நடிச்சிருப்பாங்க, அதில் பார்த்தி இவங்க ரெண்டு பேருமே நண்பர்கள். ஒரு கட்டத்தில் ரஞ்சித் வந்து வில்லனாக மாறிடுவார், வில்லனாக தான் ஆரம்பத்துலேருந்து இருப்பார், அது வெளு பளிச்சுன்னு தெரியும் அவருடைய மனைவி அடையணுங்கிறதுக்காக. பார்த்திவன் வந்து கண்ணு தெரியாத கண்ணு தெரியாதவராக மாறிடுவார். அந்த படத்தில் அவருடைய வில்லத்தனம் அவ்வளவு நல்லாயிருக்கும். அந்த வாலியில் அஜித் பண்ண ஒரு கேரக்டர் மாதிரி தான் ஒரு கேரக்டராக இருக்கும். அஜித் நெகட்டிவ் ரோல் பண்ணியிருப்பார் பார்த்தீங்கன்னா, அந்த கேரக்டர் மாதிரி தான் ஒரு கேரக்டர் இருக்கும். அவ்வளவு நல்லாயிருக்கும், அவ்வளவு பார்க்குறதுக்கே உண்மையிலே பயமாக இருக்கும். நான் அப்போ சின்ன பையன், பயமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு வில்லத்தனத்தை இங்கே காமிச்சிருந்தார் அப்படின்னா நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. உண்மையிலே கரெக்டு தான், அந்த மாதிரி சில இடங்கள் பாராட்டக்கூடிய சில இடங்களும் இருக்குது. அவர் ஷோவை பார்த்து எதிர்பார்த்த விதங்கள் இருக்குது பார்த்திங்களா, நம்ம எப்படி எதிர்பார்த்தோமோ அதே மாதிரி அவர் எதிர்பார்த்துருப்பாருங்கிற மாதிரி விதம் இருக்குது பார்த்திங்களா, நல்லா இருந்தது. அதையெல்லாம் வந்து இந்த ஒரு சில ஆளுகள் கெடுக்கிறாங்க அப்படிங்கிறது பளிச்சுன்னு தெரியுது. குறிப்பாக ரஞ்சித் அண்ணன், சத்யா, அன்சிதா, ஜாக்லின், சௌந்தர்யா, இந்த ரயானெல்லாம் எதுக்கு இருக்காருன்னே தெரில. அவ்வளவு மோசமாக ஒரு கேம் விளையாண்டுருக்காங்க, ஆனாலும் அதை வந்து செஞ்சுட்டே திரும்ப திரும்ப செய்கிறாங்க. அவங்களையெல்லாம் தூக்கி தயவு செஞ்சு ஒரே வாரத்தில் டெய்லி எவிக்ஷன் வச்சு வெளில தூக்கி போடுங்க, கேம் நல்லா சுவாரஸ்யமாகும். இல்லைன்னா அவங்களுக்கு டாஸ்கே கொடுக்காதீங்க. யார் நல்லா விளையாடுறாங்களோ அவங்க விளையாட்டும், அவங்க உட்காந்து அங்கே சமையல் வேலையை மட்டும் பார்க்கட்டும். இந்த சமையல் வேலை, கக்கூஸ் கழுகிறது, வீட்டை கூட்டி பெருக்கிறது, இந்த வேலையெல்லாம் பண்ணட்டும், விளையாடுறவங்க கேம் விளையாட்டும். அந்த மாதிரியாவது தயவு செஞ்சு மாற்றுங்கன்னு சொல்லிக்கிறேன். இன்றைக்கி எபிசோடு எப்படி இருக்குன்னு தெரில, நான் விட்டதெல்லாம் நான் சொன்னதெல்லாம் வந்து மட்டும் மறுபடியும் கேட்க போகிறான்னு தெரில. ஆனால் அநீதி இழைக்கப்பட்டதுமே உண்மைதான். மஞ்சரிக்காக இன்னொரு டைம் கேட்பாரான்னு தெரில, ராணவுக்காக பேசுவாரான்னு தெரில. ஒருவேளை மஞ்சரிக்காக சௌந்தர்யா மஞ்சரி அந்த பிரச்சனை, சக்கரை பிரச்சனை இருக்குது பார்த்தீங்களா, சக்கரை பால் பிரச்சனை, அது மூலிமா மஞ்சரி கேள்வி கேட்பாங்க. அந்த நேரத்தில் அருணை கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆனால் கேட்பாங்களான்னு தெரியாது. ராணவுக்காக கேட்பாங்களான்னு தெரியாது. முத்துக்குமரனுக்கு நடந்த அநீதி கன்ஃபார்மாக அது அநீதி தான். முத்துக்குமரனை டீமோட்டிவேட் பண்ணுறதுக்கான வேலையைத்தான் தொடர்ந்து பிக் பாஸ் செய்யுதுங்கிற மாதிரி எனக்கு தோணுது. உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. வீடியோ லென்த்தாக போயிருந்ததுன்னா மன்னிச்சிருங்க. நன்றி. மேலும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன்.